ஜெர்ரிகேன் வடிவமைப்பிலிருந்து டூத் ப்ரஷ்ல இருக்கக்கூடிய வண்ண தூரிகைகள் வரைக்கும் நமக்கு தெரியாத 6 விஷயங்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். முதலாவதா லிட்டில் ஸ்பைக்கான் கேப். ஆயின்மென்ட் மூடிகள்ல இருக்கும் சிறிய கூர்முனை குழந்தைகள் தாக்கி விளையாடும் விளையாட்டு பொருள் அல்ல. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அது எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த கூரிய முனை கழிவு பொருளோட பாதுகாப்பு படலத்தை துளையிட வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆயின்மென்ட் மூடிய தகட்டோட நடுப்பகுதியில திருப்பி வச்சு சின்னதா அழுத்தி துளையிடலாம். இனிமேல் பாதுகாப்பு தகட்ட துளையிடணும் அப்படின்னா குண்டூசியை தேட வேண்டிய கவலை இல்லை. அது மட்டும் இல்லாம சரியா துளையிடாம மருந்து பொருட்கள் வீணாகிறதையும் இது மூலமா தவிர்த்திடலாம். அடுத்தது ஜெர்ரிகேன். பெட்ரோல் எடுத்துட்டு போறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஜெர்ரிகேன். இதோட மேற்பகுதியில 3 கைப்பிடிகள் இருக்கும். இது எதுக்காக இருக்கும்? குழப்பமா இருக்கா? காரணமா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நடுப்பகுதியில இருக்கக்கூடிய கைப்பிடி நம்ம தனியா எடுத்துட்டு போகும்போது பிடிச்சுக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போதான் எடையானது 2 பக்கமும் சரிசமமா பகிர்ந்து கொடுக்கப்படும். அதனால பெட்ரோல் கசியறதும் தவிர்க்கப்படும். அதிகமா பெட்ரோல் எடுத்துட்டு போகும்போது எடை அதிகமா இருக்கும். அப்போ 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அப்போ 2 முனைகள்ல இருக்கக்கூடிய கைப்பிடிய பயன்படுத்துவோம். எடையானது எடுத்துட்டு போகக்கூடிய 2 பக்கமும் பயிர்ந்துக்கப்படும். ஒரு சில ஜெர்ரிகேன்ஸ்ல ஸ்க்ரூவபிள் ஸ்டாப்பர் இருக்கு. அதுவும் முக்கியமா பிளாஸ்டிக் கேன்ஸ்ல கட்டாயமா இருக்கும். இதுல இருக்க அடைப்பை நீக்கிட்டா கேன்குள்ள காற்றோட்டம் இருக்கும். அதனால நீங்க கேன்ல இருந்து பெட்ரோலை ஊத்தும் போது கீழே சிந்தாம ஊற்ற முடியும். ப்ளூ இன் டூத் ப்ரஷ் பிரிஸ்டல்ஸ். உங்களோட ப்ரஷ்ல இருக்கக்கூடிய நீல நிற பூச்சு நீங்க யூஸ் பண்ற டூத் பேஸ்டால மாறி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. முக்கியமா இந்த நீல நிற பூச்சு எதை சுட்டி காட்டுதுன்னா நீங்க டூத் ப்ரஷ் அல்லது டூத் ப்ரஷ் ஹெட்டை மாற்ற வேண்டிய நேரத்தை தான் குறிக்குது. உங்க ப்ரஷ்ஷை எப்போ மாத்தணும் அப்படின்னா ஒரு முறை உங்க ப்ரஷ்ஷோட கலர் இந்த நீல நிறத்திலிருந்து மாறினாலும் அல்லது ஒன்று அதை சுற்றி உள்ளதோட கலந்திருந்தாலும் உடனடியாக உங்கள் டூத் ப்ரஷ்ஷை மாற்றணும். சில சமயம் உங்களுக்கே தோணும் மங்கலான முட்கள் இருக்கக்கூடிய ப்ரஷ் வச்சு பல் துளக்கிறோமோ அப்படின்னு. அப்படி இருந்தாலும் கூட நீங்களே உணர்ந்து ப்ரஷ்ஷை மாற்றிடணும். அடுத்தது பிளாஸ்டிக் கேப் இன்சைட் பாட்டில் லிட். நம்ம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் மூடிகளில் உள்ள ஒரு பிளாஸ்டிக் கேப் இருக்கும். நிறைய பேர் பாட்டில் மூடியில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் லேயரை பார்த்தே இருக்க மாட்டோம். அப்படியே பார்த்துருந்தாலும் நிச்சயமா அது எதுக்காக பயன்படுது அப்படின்னு தெரியாது. இந்த லேயரை லைனர்னு சொல்லுவாங்க. இது ஜவ்வு மாதிரி செயல்பட்டு காற்றை சீரமைக்க பயன்படும். இதனால தான் பாட்டிலில் ஏர் பபிள்ஸ் அல்லது நம்ம பாட்டிலை ஓப்பன் பண்ண உடனே ஒரு சத்தம் வருது. இவ்வளோ நாள் எதுக்காக அந்த பிளாஸ்டிக் லேயர் இருக்கு அப்படின்னு தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சைனீஸ் டேக்அவே பாக்ஸ் பிளேட். சைனீஸ் டேக்அவே பாக்ஸா இருந்தா சுலபமா சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். இந்த பாக்ஸ் பிளேட்டை ஃபேஸ் முன்னாடி வச்சு சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எடுத்து சாப்பிட முடியும். எது எப்படியோ இது ஒரு சௌகரியமான ஒன்று தான். இதோட மடிப்புகளை அகற்றிட்டு பிளேட் மாதிரியும் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம சாப்பிட்ட பிளேட்டை கழுவணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஒரு டைம் நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே டஸ்ட்பின்ல போட்டுடலாம். கடைசியா a hole in pot or pan handle. நீங்க ஆல்ரெடி பேன்ல இருக்கக்கூடிய இந்த ஹோலை யூஸ் பண்ணி இருப்பீங்க. கபோர்ட்ல ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஹோலை யூஸ் பண்ணி கிச்சன்ல பாத்திரங்களை தொங்கு விட்டு இருப்போம். இதுக்காக தான் அந்த ஹோல் இருக்கு அப்படின்னா அது கிடையாது. இந்த ஹோல்ஸ் ஸ்பூன் ஹோல்டராகவும் யூஸ் ஆகுது. இதனால நீங்க ஸ்பூன் வைக்க ஒரு இடத்தை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னு இதுவரைக்கும் தெரியாம இருந்திருந்தா கண்டிப்பா இது மூலமா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்.